எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கலர்ஸ் பிளாக்ஸ். திஸ் இஸ் கலாதேவி. ரொம்ப நாள் கழித்து நம்ம லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரியாகவே வந்துடாது. ஸோ அதுலேயுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில சமயம் நம்ம ஜாலியாக இருப்போம் ஒர்க் பண்ணுறதுக்கு, சில சமயம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு போரிங்காக போகும். அது அப்போ ஒரு மோட்டிவேஷ்னலே இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி போராக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தோணாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேஸில் கூட நம்மளை எப்படி நாமளே மோட்டிவேட் பண்ணி இருக்கிற வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி என்ன அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னா, நார்மலாக வேலை செய்கிறதுக்கெலாம் மூட் இருந்துச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் எனக்கு அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கே பிடிக்கல, போராக போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணிப்பேன்னா ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணிப்பேன். அதாவது ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது, நான் மைண்ட்லேயே டைம் செட் பண்ணிப்பேன். வந்து வெளியில் வால் கிளாக் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5:00 ஆகுது, ஈவினிங் ஒரு 5:00 அப்படின்னா, நம்ம எனக்கு வந்து இப்போ நிறைய வெசல் வாஷ் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது அப்படின்னா, அதை வந்து 5:30 அப்படி இல்லைனா மினிமம் 5:45 நம்ம அதை முடிச்சிடணும். நான் சொல்கிறது நிறையா சாமா இருக்குது அப்படின்னா, கம்மியாக இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது, பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி போராக இருக்குது, இதையோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டைம் செட் பண்ணிவிட்டு இந்த டைம்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. ஏன்னா நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் அந்த மாதிரி தான் டைம் செட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம், அது ஒரு நமக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் அலாரம் செட் பண்ணிக்கிறது தான். என்னோடய ஒர்க் ஷெட்யூல்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம் சப்பாத்திக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு. சைடில் தக்காளி தொக்கு சைட் டிஷ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே அத்தை வந்து இன்றைக்கி பேட்டருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜு எப்போ க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவோம். அதுவும் மாவு என்றைக்கு அரைக்கிறோமோ அந்த டைம் பார்த்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் அத்தைக்கு. ஸோ பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மாவு அரைச்சி வைக்கிறதுக்கும் ஒரு நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இல்லை, மற்ற டைம் நானாகவே போய் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு போராக இருந்தது அதை பண்ணுறதுக்கே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து மத்தியானம் ஒரு 12:00 மேலே ஸ்டார்ட் பண்ணேன். மினிமம் 12:30 முடிச்சிடணும், அப்படி இல்லாட்டி 1:00 ஒன் ஹவராது எடுத்துக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து 1:00 முடிச்சிடணும் அப்படின்னு நான் எய்ம் பண்ணி என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதே மாதிரியே 1:00 கரெக்டாக முடிச்சிட்டேன். எனக்குமே நானே என்னை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிப்பேன், பரவாயில்ல நம்ம நல்லா முடிச்சிட்டோம் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கடைக்கு போனோம் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு, ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி வாட்டர் மெலனில் லெமன் ஜூஸ் கலந்து குடிச்சிட்டு வந்தோம். அது என்னன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தாங்க. ஸோ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு.
நெக்ஸ்ட்டு இது எங்கள் ரூமில் உள்ள கம்ப்யூட்டர் டேபிளுங்க. இது க்ளீன் பண்ணி ஒரு 2 or 3 months கூட இருக்கும். ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேனே, பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வரவே இல்லை. இன்றைக்கி தான் வீடு துடைக்கிறதுக்கு வருவாங்க, ஸோ அதுக்குள்ளே இந்த ஒர்க்கை பண்ணிடலாம். வெளியில் ஆக்சுவலாக வெளியில் டிவி டேபிள் வந்து துடைச்சி வைக்க சொன்னாங்க அத்தை. ஸோ அதை முடிச்சுட்டு இதுவுமே நம்ம ரொம்ப நாள் பண்ணாமல் இருக்கோமே, ஸோ இதையும் கையோட முடிச்சிடலாம் அப்படின்னு நானே திங்க் பண்ணி சரி ஓகே கோலின் போட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன். அந்த டேபிளில் தூசி ரொம்ப ரொம்ப தூசி அதிகமாக இருந்தது. உள்ளே தூசி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் வந்து உள்ளே தான் இருக்கோம், ஸ்ட்ரீட்குள்ளே தான் இருக்கோம். பட் மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணால் கூட ஒரு சமயத்தில் எனக்கு வெறுப்பாயி, ஆமாப்போ இதை துடைக்கவே வேண்டாம் அப்படியே கிடக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ரீசன் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அதை மிஸ் ஆக்கிடுவாங்க வந்து. ஸோ இந்த வாட்டி நான் ஆர்டரே போட்டிருக்கேன், இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு துடைச்சிருக்கேன், நீங்கள் இதில் வைக்கவே கூடாது, நான் என்ன பொருள் வைக்கிறேனோ அது மட்டும்தான் அதில் இருக்கணும், ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஒரு டேபிள் ஆர்கனைஸ் பண்ணோடனே ரூமே பார்க்க ரொம்ப கலையாக இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ அதையும் ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இந்த ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். இது முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நானே காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நீட்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் இது சூப்பராக இருக்கும் டேபிள். நெக்ஸ்ட்டு துணி மடிக்க வேண்டிய ஒர்க் இருந்தது, அது 2 bucket இருந்தது. ஸோ அதையுமே ஈவினிங் டைம் போல் எடுத்து போட்டு மடித்து வேலையை முடிச்சிட்டேன். எப்போவுமே துணி மடிக்கிறது வந்து நான் மார்னிங் வந்து எடுத்துக்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஈவினிங் டைம் தான் விளக்கேற்றி முடிச்சுட்டு டிவியை போட்டு உக்காந்துட்டு அந்த வேலையை டிவி பார்த்துட்டே பண்ணிவிடுவேன். இன்னொரு டிப் என்னென்னா, டிவி பார்த்துக்கிட்டே ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா வேலை செய்கிற அழுப்பே தெரியாது. ஒன்று டிவி பாருங்கள், இல்லாட்டி காதில் ஹெட்செட் போட்டு மியூசிக் கேட்டுட்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் அழுப்பே தெரியாது. அப்படி இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி காதில் ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே வேலை செஞ்சீங்கன்னா ஷுவராக சொல்கிறேன், அந்த வேலை செய்கிற ஒரு அழுப்பே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். துணிமடிக்கிற வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். எனக்கு எதாவது சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. இன்றைக்கி எதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க அத்தைன்னு கேட்டிருந்தேன். ஸோ அத்தை எனக்கு சிக்கன் பகோடாவும் ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் டீ குடிக்கணும் போல் தோணுச்சு, இஞ்சி போட்டு நல்லா காட்டாக குடிக்கணும் போல் தோணுச்சு. ஏன் அப்படின்னா மதியானம் சாப்பிட்டது வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது, ஸ்டொமக் அப்செட்டாகவே இருந்தது. ஸோ இஞ்சி தட்டி போட்டு டீ குடித்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. ஈவினிங் டைம் என்னோட கெட் ரெடி குட்டியாக ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. சிம்பிள் கெட் ரெடி எப்படி இருக்கும்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன், அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹாட்டாக இருக்குது ரொம்ப, அதனால் ட்ரை ஆகிடுது ஸ்கின், அதனால் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன். கரண்ட்டாக நான் என்ன மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா லாக்டோகாலமைன் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கு மேலே லேஸாக பவுடர் வந்து அப்ளை பண்ணிப்பேன், ஏன்னா இல்லைனா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது என் ஃபேஸுக்கு, செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன், பான்ஸ் தான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து லைட் போட்டுக்குவேன். ஸோ ரொம்ப பவுடர் போட்டால் கூட நமக்கு ஸ்கின்னில் அந்த ஹோல்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவாரி கிளிப் போட்டுப்பேன், அவ்வளோதான். சித்தா என்னோடய சிம்பிள் கெட் ரெடி, 5 minutes ரெடி ஆகிடலாம். ஸோ
இப்போது டின்னருக்கு வந்து இட்லி வித்து சாம்பார் அண்டு பீனட் சட்னி தான். ஸோ பீனட் சட்னி அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதுதான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பீனட் வந்து அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னா சட்னியாக செஞ்சு கூட சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டின்னர் முடிச்சுட்டு ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூடலாம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு தூங்க போயாச்சு. தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு புக்கை படிச்சுட்டு தூங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருந்தது. ஸோ அதையும் படித்து முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயிட்டேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ, பாய்.